வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க, சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் ஐகான் மேலே கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஏ ஃபோட்டோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், நேச்சுரல் இமேஜ்னு. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். போர்ட்ரைட்னு ஒரு சைஸ் இருக்கும், அதை கொடுத்துட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ நீங்கள் அந்த இடத்த கரெக்டாக செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் கீழே டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஹெச்யூஇ ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி இதில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து என்ன கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த கலரை வந்து செட் பண்ணிவிட்டு மேலே டிக்கை காணை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆட் இமேஜ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணும், ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ஆடு கொடுத்துக்கோங்க. ஆடு கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ ஸ்க்ரீனில் நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே ஆட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள், பட்டர்ஃப்ளை இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த பட்டர்ஃப்ளை வீடியோவை கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரேஸ்ன்னு ஒரு ஐக்கான் இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் தேவையில்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியோடு ஏதாவது டச் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதை வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபேஸில் ஏதாவது லைட்டாக கவர் ஆகிருக்குன்னா அதையும் லைட்டாக அந்த மாதிரி அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டில் இருக்க அந்த ஸ்னோவை வந்து இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக ஜூம் இன் பண்ணிவிட்டு பார்த்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மேக் பண்ணியாச்சு, எகைன் டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. இப்போ மேலே சேவ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வேறு ஆப்பில் எடிட் பண்ண போகிறோம். இப்போ உங்கள் மொபைலில் ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண வாட்டி ப்ளஸ் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணுங்கள், கேலரி ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே டியூன் இமேஜின்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே அப்படி ஸ்லைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இதெல்லாமே ஷோ ஆகும். ஸோ இதில் உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டேஷரேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு செட்டிங்ஸுமே கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ண ஷேடோவையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ கீழே டிக் ஐக்கான் கொடுத்துருங்க. கீழே டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள், போர்ட்ரைட்னு இருக்கும் கீழே, அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களோட ஃபோட்டோஸ்க்கு வந்து கலரிங் வந்து மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேஸுக்கு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக ஃபேஸ் வந்து கலரிங் ஷோ ஆகுதான்றதை பார்த்துக்கோங்க. கீழே ஃபேஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இதில் உங்களோட ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ ஏதோ ஒரு கலர்ஸை கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா கீழே டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே செலக்டிவ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்டிவை செலக்ட் பண்ணிட்டு இப்போது உங்களுக்கு எந்த இடம்லாம் பிரைட்டாக ஷோ ஆகணுமோ அந்த இடமா இப்போ நான் ஸ்கின் மேலே வச்சுட்டு இப்போ லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன், அந்த ஸ்கின் ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா பிரைட் ஆகும். ஸோ கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பக்கம் ஆப்போசிட்லேயும் ஒரு ஸ்கின் அந்த இடத்துலையும் வச்சுட்டு இப்போ பிரைட்னஸை நான் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபேஸ் இருக்கிற ஏரியாஸ் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக பிரைட் ஆகும். இப்போது டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. கீழே எகைன் டூல்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஹெச்டிஆர்னு இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அது வந்து நிறையா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும், அதை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிட்டு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் எப்படி ஸ்க்ரீனில் இன்க்ரீஸ் பண்ணுறேனோ இந்த மாதிரி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்லைடு பண்ணிங்கன்னா ஸ்டேச்சுரேஷனுக்கும் அதை வந்து லைட்டாக மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிட்டு ப்ளஸ் அந்த ஃபில்டர் ஸ்ட்ரென்த்தை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே டூல்ஸ் ஆப்ஷனே செலக்ட் பண்ணுங்கள், கீழே அந்த போர்ட்ரைட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிறத ஃபுல்லாக வந்து இந்த மைனஸ் பண்ணிக்கோங்க, அந்த ஃபேஸ் ஸ்ப்ளைட் லைட்டை மைனஸ் பண்ணிட்டு இப்போ மேலே லைட்டாக இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஸ்மூத்திங்னு இருக்கும், அதை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கின் வந்து ஸ்மூத் ஆகிடும். இப்போது டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் கீழே டூல்ஸ் ஆப்ஷனே செலக்ட் பண்ணுங்கள், மேலே டீட்டெயில்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தேவை அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அப்படியே ஷார்ப்னஸும் கொஞ்சம் தேவை அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.